ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டைத்துக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கொரோனாவை பத்தி தான் பார்க்க போறோம். கொரோனானா என்ன, அது எப்படி பரவுது, அதை தந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை கொரோனா எவ்வளோ ஸ்பீடாக பாதிச்சுட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோமா. எஸ்எம்எஸ் ஃபாலோ, அதாவது சோப், மாஸ்க், சோசியல் டிஸ்டன்சிங். சோப்பை வச்சு நம்ம 20 செகண்டுக்கு கை கழுவணும்னா நம்ம ஜெர்ம் கையிலேருந்து போயிடும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்து மாஸ்க், மாஸ்க் போட்டோன்னா நம்மகிட்டருந்து கொரோனா வெளியே இருக்கவங்களுக்கும் போகாது, வெளியிலேருந்து கொரோனா நமக்கும் வராது. அடுத்து சோசியல் டிஸ்டன்சிங். சோசியல் டிஸ்டன்சிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு இருந்துருவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னா சோப் போட்டு கை கழுவோம். இதுவே நம்ம எங்கிட்டாச்சும் போகிறோன்னா சோப்பை போட்டு கை கழுவ முடியாது, ஏன்னா தண்ணி அங்கே தேணும். இல்லைன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் வச்சு கை கழுவோம், அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி வேஸ்ட் ஆகும், வேறு எந்த சோர்ஸும் இல்லைன்னா. அதனால தான் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ சானிடைசர்ஸும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எப்படின்னா ஃபுல் க்ரௌடாக இருக்குது, உங்களால் கையை கூட ஒரு இடத்துலேருந்து எடுக்க முடியலனா அங்கிட்டிருந்து எப்படி வேணாலும் பரவாயில்லாமல் நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தாலும். இதுவே ஒருத்தவங்க மாஸ்க் போடலனா அவங்க தும்மிட்டு அவங்க கையை தெரியாமல் தொட்டாலும் அந்த கொரோனா அவங்க கையில் வந்து அந்த வெட்டுனால் உயிர் வாழும். இதுவே அதை நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு கை கழுவாமல் அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு மூக்கை தொட்டுச்சுன்னா அது நமக்குள்ளே போயிடும். அதனால தான் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்னு சொல்லிட்டு 1 மீட்டர், 1.5 மீட்டர்லாம் நிற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, 2 மீட்டர் கேப் விட்டு தான் நிற்கணும். அதான் சோசியல் டிஸ்டன்சிங். ஸோ இந்த எஸ்எம்எஸ்ஸை கடைபிடிச்சாலே நம்மகிட்ட கொரோனா வரதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். முதல்ல கொரோனா வைரஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். நாவல் கொரோனா வைரஸ் 2019க்கு ஷார்ட் ஃபார்ம் தான் COVID-19. இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது மேமல்ஸ்க்கும் பறவைங்களுக்கும் பரவும். கவுஸுக்கும் பிக்ஸுக்கும் இது டயரியாவாக பரவும். இது வந்து கொஞ்சம் பெருசாக ரஃபாக இருக்கும். இது வந்து 6 டைப்ஸ். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் கொரோனா வைரஸ். அதில் 1 டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் மட்டும் 2 பிரிஞ்சிருக்கும், அதாவது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். சில வெரைட்டி ஆஃப் கொரோனா வைரஸ்லாம் வேறு வேறு டிசீசஸை காஸ் பண்ணும். எப்படின்னா சார்ஸ், மெர்ஸ், COVID-19 இது மாதிரி பல டிசீசஸை சில கொரோனா வைரஸ்லாம் காஸ் பண்ணும். இதான் என்ன கொரோனா வைரஸுங்கிறதுக்கு பதில். இப்போ இது எப்படி பரவுதுன்னு பார்த்துருவோம். இப்போ எனக்கு கொரோனா வைரஸ் இருக்குன்னா என்கிட்ட வரவங்க என்னை தொட்டால் கொரோனா வைரஸ் பரவாது. இதுவே நான் மாஸ்க் போடாமல் என் கையை வச்சு தும்மிட்டு அந்த கையை துடைக்கக்கூட செய்யாமல் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் எனக்கு கை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கையில் கொரோனா வைரஸ் வரும். அந்த கையிலேருந்து அவங்க மூக்கு தரும்போது கொரோனா வைரஸ் அவங்க மூக்கு போய் அவங்களுக்கு COVID-19 டிசீஸ் வரும். இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க இடத்துல ரொம்ப நேரம் உயிர் வாழும்.